தமிழ் திரைப்படம் பார்க்க திரையரங்கத்திற்கு சென்ற மகிந்த ராஜபக்ஷ வெளியாகிய புகைப்படங்கள். மேலும் பல அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை மீண்டும் குறைப்பு, இன்று முதல் புதிய விலை. விரைவில் பஸ்ஸில் பிரதமராக பதவியேற்பார், வெளியாகியுள்ள தகவல். மகனை திருத்தி தருமாறு போலீசாரிடம் மகனை ஒப்படைத்த தாய், யாழில் அடுத்த சம்பவம். ஜாழ் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டார் கோட்டாபய ராஜபக்ஷ, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என அறிவிப்பு. வடக்கில் முதலீடு என்ற போர்வையில் நிலைகொள்ளும் சீன ராணுவம். திலினி பிரியமாலி விடயத்தில் சிக்கவுள்ள இலங்கை அரசியல்வாதிகள், கோடிக்கணக்கில் கைமாறிய பணம். புதுக்குடியிருப்பு பகுதியில் மனித எச்சங்கள் மீட்பு, விடுதலை புலிகள் காலத்திலானதா? சர்வதேச நீதிமன்றுக்கு செல்ல இலங்கை அச்சம் கொள்வது ஏன்? கஜேந்திரகுமார் கேள்வி. மணிரத்னத்தின் இயக்கத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வெளியாகிய பொன்னியின் செல்வன் திரைப்படம் தற்போது உலகளாவிய ரீதியில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படத்தினை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள திரையரங்கில் நேற்று மாலை கண்டுகளித்தார். அவருடன் அவரின் மனைவி சிறந்த ராஜபக்ஷ மற்றும் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் உட்பட்டோரும் படத்தை பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா சதுச நிறுவனம் 6 அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையினை குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் வெள்ளைப்பூடு 60 ரூபாவால் குறைக்கப்பட்டு 490 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. கோதுமை மா 55 ரூபாவால் குறைக்கப்பட்டு 320 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. நெத்தலி கருவாடு 50 ரூபாவால் குறைக்கப்பட்டு 1450 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளைச்சீனி 15 ரூபாவால் குறைக்கப்பட்டு 260 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வெள்ளை அரிசி 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு 169 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. பருப்பு 30 ரூபாவால் குறைக்கப்பட்டு 285 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. இதேவேளை இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசி, சீனி, கோதுமை மா மற்றும் பருப்பு ஆகியவற்றின் மொத்த விற்பனை விலை வெளியாகியுள்ளது. புறக்கோட்டை மொத்த விற்பனையாளர் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. இன்றைய நிலவரத்திற்கு அமைவாக சிவப்பு பருப்பு 1 கிலோகிராம் 360 ரூபாய் முதல் 375 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது. சீனி 1 கிலோகிராம் 238 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. வெள்ளை பச்சை அரிசி 1 கிலோகிராம் 145 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பொன்னிச்சம்பா 1 கிலோகிராம் 175 ரூபாய் முதல் 185 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. நாடு அரிசி 1 கிலோகிராம் 160 ரூபாய் முதல் 170 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கோதுமை மா 1 கிலோகிராம் 260 ரூபாய் முதல் 270 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளைப்பூடு 1 கிலோகிராம் 390 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது. தற்போது அமெரிக்கா சென்றுள்ள முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ நவம்பர் மாதம் இலங்கை திரும்புவார் என்றும், விரைவில் அவர் பிரதமராக பதவியேற்பார் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் பெற்றுள்ள பொதுஜன பெரமுனவுக்கே பிரதமர் பதவி வழங்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதன்படி பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பசில் ராஜபக்ஷவிடம் இந்த கோரிக்கையினை ஏற்கனவே முன்வைத்துள்ளார்கள் என்ற தகவலையும் இணைய ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது. எனினும் அமைச்சரவையில் அவ்வாறான கலந்துரையாடல் எதுவும் இடம்பெறவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன அண்மையில் தெரிவித்திருந்தார். 17 வயதுடைய இளைஞன் ஒருவரை அவருடைய தாயார் தன்னுடைய மகனை திருத்தி தருமாறு கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் நேற்று காலை ஒப்படைத்துள்ளார். கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உரும்பராய் மேற்கு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஒப்படைக்கப்பட்ட இளைஞன் கப்போது சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் வீட்டில் இருப்பதாகவும், கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக நேரத்திற்கு ஒழுங்காக சாப்பிடுவதில்லை, இரவில் தூக்கமின்மை போன்ற பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக அவருடைய தாயார் தெரிவித்தார். தன்னுடைய மகனின் எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்த தாய் தன்னுடைய மகனை நேற்றைய தினம் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் திருத்தி தருமாறு ஒப்படைத்துள்ளார். போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட குறித்த இளைஞன் நாளைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகிய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கடந்த 2011 கடத்திச் செல்லப்பட்டமை தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நடந்து வருகின்ற வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை சாட்சியமளிக்க அழைக்க முடியாது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது.
மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை செல்லுபடியற்றது என அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு மீண்டும் அழைப்பாணை விடுக்குமாறு உயர்நீதிமன்றம் இன்று முறைப்பாட்டாளர் தரப்பின் சட்டத்தணிகளுக்கு அறிவித்துள்ளது. இந்த மனு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் காமினி அமரசேகர ஜசந்த கோடாகொட ஏ எஸ் எம் டி நவாஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணி நுவன் போபகே மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்ட கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பாணை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எனினும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சார்பில் சட்டத்தரணிகள் அவரும் முன்னிலையாக இருக்கவில்லை. அதன் அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு மீண்டும் அழைப்பாணை விடுக்குமாறு மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு அறிவித்துள்ள உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 15 தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. 2011 ஆண்டு டிசம்பர் மாதம் 10 தேதி லலித் வீரராஜ் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போனமை தொடர்பாக அவர்களின் உறவினர்கள் தாக்கல் செய்திருந்த ஆட்கொணர்வு மனு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காகவே அன்றைய பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய கோட்டாபய ராஜபக்சவுக்கு கடந்த 2019 ஆண்டு செப்டம்பர் 27 தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்தது. தன்னுடைய உயிருக்கு இருக்கும் அச்சுறுத்தலின் காரணமாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்று சாட்சியம் அளிக்க முடியாது என்றும் இதனால் யாழ்ப்பாண நீதவானின் உத்தரவை இடைநிறுத்தி உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் கோரி கோட்டாபய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுமொன்றை தாக்கல் செய்திருந்தார். அதனை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிய சந்தர்ப்பத்தில் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காரணத்தால் அவரை சாட்சியம் அளிக்க அழைக்க முடியாது என்று தீர்ப்பளித்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு சட்டத்திற்கு முரணானது என்றும் கோட்டாபய ராஜபக்ச தற்போது ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகியுள்ளதால் அவரை சாட்சியம் அழைக்க முடியும் என உத்தரவிட கோரி காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இந்த மேன்முறையீட்டு மனுவினை தாக்கல் செய்துள்ளனர். வடக்கில் முதலீடுகள் என்ற போர்வையில் சீன ராணுவம் பல்வேறு இடங்களில் தரித்து நிற்பதாக இந்திய பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி தொடர்பில் அரசாங்கம் தகுந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அது தொடர்பாக தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில் சீன ராணுவத்தின் பிரவேசம் இந்தியாவுடன் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒரு விடயமாகும். இலங்கையின் பூகோள அரசியல் தொடர்பில் தற்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் பிழையான அணுகுமுறைகளை எடுத்து நாட்டை சிக்கலான நிலைக்கு தள்ளியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். டிகோ குழுமத்தின் உரிமையாளர் தெலினி பிரியமாலிக்கு இலங்கை அரசியல்வாதிகள் குழு ஒன்று பல கோடி ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளதாகவும் அவர்களில் எவரும் இது தொடர்பாக முறைப்பாடு அளிக்க முன்வரவில்லை என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் ஷிலானி பிரேரா முன்னிலையில் தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் உண்மைகளை முன்வைத்துள்ளதோடு தமது திணைக்கள பொறுப்பில் உள்ள சந்தேகநபரின் கையெடுக்க தொலைபேசியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகள் தொடர்பில் இந்த விடயங்கள் தெரிய வந்துள்ளதாகவும் இது தொடர்பான பல ஒலி நாடாக்கள் குறும் செய்திகளில் இது தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் சந்தேகநபருக்கு பணம் கொடுத்து திருப்பி கேட்டது அவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தும் வகையில் வாக்குமூலம் அளித்து பணம் கொடுப்பதை தவிர்ப்பது ஒலிநாடாக்கள் மற்றும் குறும் செய்திகளின் மூலம் உறுதி செய்யப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. அதன்படி உரிய பணம் எவ்வாறு பெறப்பட்டது, அவற்றுக்கு என்ன ஆனது, இந்த பணம் கருப்பு பணமா என்பது தொடர்பில் மேலதிக விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு துறை நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்த விசாரணைகள் தொடர்பில் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் மேலும் தெரிவித்துள்ளது. முன்வைக்கப்பட்டுள்ள உண்மைகளை கருத்திற்கொண்ட நீதிமன்றம் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் நவம்பர் மாதம் 2 தேதி வரையில் விளக்குமுறைகளில் வைப்பதற்கு உத்தரவிட்டதோடு வழக்கை அன்றைய தினம் வரை ஒத்திவைத்துள்ளது. புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் கடந்த 11 தேதி கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் மீதான தடயவியல் பரிசோதனை நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. புதுக்குடியிருப்பு போலீசாரால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா முன்னிலையில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. இதன்போது தடயவியல் போலீசார் மாவட்ட மருத்துவமனை சட்ட வைத்திய அதிகாரி ஆர் ரோஹான் மற்றும் போலீஸ் முன்னிலையில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் விசாரித்த நீதிபதி மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் சட்ட வைத்திய அதிகாரி தொடர்பில் பகுப்பாய்வு நடத்தி மன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணித்துள்ளார். இதே நேரம் இந்த மனித எச்சம் காணப்பட்டுள்ள வளவில் 2009 ஆண்டு இறுதிப்போர் நேரத்தில் விடுதலை புலிகளின் மருத்துவமனை ஒன்று இயங்கியதாகவும் அந்த மருத்துவமனை மீது விமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். மனித எச்சம் காணப்பட்டுள்ள வளவில் மருத்துவமனை ஒன்றில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு மருத்துவ கழிவுப் பொருட்கள் பல சிதறி காணப்படுவதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விசாரணைகள் ஊடாகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியினை பெற்றுக் கொடுக்க வேண்டும்,
புலிகள் அல்லது தமிழர்கள் மீது சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அது தொடர்பில் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்றால் சர்வதேச நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு ஏன் இலங்கை அஞ்சுகிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் 2012 முதல் பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டாலும் அதனால் இலங்கையில் எதுவும் நடைபெறவில்லை. நிறைவேற்றப்பட்டுள்ள பிரேரணைகளுக்கு இலங்கை ஒத்துழைப்புகளையும் வழங்கவில்லை. தென்னாப்பிரிக்காவில் உள்ள உண்மைகளை கண்டறிவதற்கான ஆணைக்குழு தொடர்பில் சிந்திப்பதாக அமைச்சர் அலி சப்ரி கூறுகிறார். ஆனால் இந்த ஆணைக்குழுவை தென்னாப்பிரிக்காவில் அமைக்க காரணமாக இருந்த டெஸ்மண்ட் டுடுவி அந்த ஆணைக்குழுவின் செயற்பாடுகளில் அதிருப்தியினை வெளியிட்டிருந்தார். உண்மைகளை கண்டறிவதற்கான ஆணைக்குழு முன்பாக படுகொலைகளை செய்தவர்கள் மன்னிப்பு கோருவதும் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் விடுவதுமே நடக்கும். இதனைத் தவிர வேறொன்றும் நடக்காது. படுமோசமான குற்றச்செயல்கள் இந்த ஆணைக்குழுவால் மூடி மறைக்கப்படும். இந்த முறையை இலங்கைக்கு வேண்டுமென அலி சப்ரி குறிப்பிடுகின்றார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்படம் பார்க்க திரையரங்கத்திற்கு சென்ற மகிந்த ராஜபக்ஷ வெளியாகிய புகைப்படங்கள். மேலும் பல அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை மீண்டும் குறைப்பு, இன்று முதல் புதிய விலை. விரைவில் பஸ்ஸில் பிரதமராக பதவியேற்பார், வெளியாகியுள்ள தகவல். மகனை திருத்தி தருமாறு போலீசாரிடம் மகனை ஒப்படைத்த தாய், யாழில் அடுத்த சம்பவம். ஜாழ் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டார் கோட்டாபய ராஜபக்ஷ, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என அறிவிப்பு. வடக்கில் முதலீடு என்ற போர்வையில் நிலை கொள்ளும் சீன ராணுவம். திலினி பிரியமாலி விடயத்தில் சிக்கவுள்ள இலங்கை அரசியல்வாதிகள், கோடிக்கணக்கில் கைமாறிய பணம். புதுக்குடியிருப்பு பகுதியில் மனித எச்சங்கள் மீட்பு, விடுதலை புலிகள் காலத்திலானதா? சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்ல இலங்கை அச்சம் கொள்வது ஏன்? கஜேந்திரகுமார் கேள்வி.